வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பருவம் மூன்றுல இருந்து நம்ம வந்து இயல் ஒன்றுல இருந்து வரிசையா வந்து நம்ம லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸ் படிக்க போறோம். ஸோ புதுசா எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து வரிசையா படிங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல பருவம் ஒன்று, பருவம் ரெண்டு, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் நாங்க போட்டிருக்கோம், அதையும் பாருங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ இயல் ஒன்று கவிதை பிழை பாரதம் அன்றைய நாற்றங்கால் டாபிக்ல இருந்து நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடல் வரிகளை வந்து எழுதியிருக்கேன். இந்த பாடல் வரிகள் வந்து ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு தடவை நம்ம என்னன்னா அடிக்கடி படித்தோம் அப்படின்னா அந்த வரிகள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஏதாவது ஒரு வரிகளை கொடுத்துட்டு இது வந்து எந்த பாடல்ல இருக்கு, இதை வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து எந்த லைன்லையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது, தெய்வ வள்ளுவர் நெய்த குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசை அமைக்க, கன்னிகுமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும், புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசி தீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இப்படி இந்திய நாட்டினுடைய பெருமையை குறித்து இந்த பாடல் வரிகள்ல யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாரா பாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாரதம் அந்திய நாற்றங்கால் அப்படின்னு உள்ள பாடல் வரிகளை வந்து எழுதுனது யார் அப்படின்னா தாரா பாரதி. ஸோ இது வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாவுமே நம்ம வந்து வாசிக்கும் போது புரியறது மாதிரி தான் இருக்கும். ஸோ க்வெஸ்சன்ஸை படிக்கும் போது இந்த பாடல் வரிகளுக்கான அர்த்தம் வந்து உங்களுக்கு ஈஸியாவே புரியும். அதாவது முதல் அடியில பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவனை குறித்து சொல்லியிருப்பாரு, வள்ளுவரை புகழ்ந்து சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் இந்திய தாயினுடைய பெருமையை பற்றி சொல்லியிருப்பாரு, அப்புறம் வந்து கவிதைகள்ல காளிதாசனுடைய பாடல்கள், அதுக்கப்புறமா கம்பனுடைய கவிதை, இப்படி அவங்கள பற்றி பெருமையா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காஷ்மீர் பற்றி, அதாவது கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள அந்த பெருமையை குறித்து அடுத்த ஸ்டான்ஸால போட்டிருக்காரு. இப்படி ஒவ்வொன்றா இந்திய நாட்டினுடைய புகழை குறித்து தாரா பாரதி என்னன்னா தேசிய ஒருமைப்பாட்டை வந்து ரொம்பவே பெருமையா வந்து அடிக்கடி இவர் வந்து பாடல் வரிகளில் வந்து கூறியிருக்கிறார். அடுத்து இந்தியர்கள் எதில் வேறுபட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உணவு, உடை, மொழி, நாகரிகம். அதாவது அந்த பாடல் வரிகளில் வந்து தாரா பாரதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியர்கள் உணவு, உடை, மொழி, நாகரிகம் இந்த நான்கிலையும் வந்து வேறுபட்டவர்களா இருக்கிறாங்க, ஆனா உணர்வால் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒன்றுபட்டவர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எதில் ஒன்றுபட்டவர்கள், உணர்வால் ஒன்றுபட்டவர்கள். அப்ப தேசிய ஒருமைப்பாட்டை போற்று பாடலை எழுதியவர் யாருனா தாரா பாரதி. மறந்துடவே கூடாது தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னாலே அது யாருனா தாரா பாரதி. அதுக்கப்புறம் பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நாடு, அதாவது பூமியினுடைய கிழக்கு வாசலா திகழக்கூடிய நாடு தான் நம்மளுடைய இந்திய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல புதுமைகளை செய்த நாடு எதுனா இந்திய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்திய நாடு அணிந்திருக்கும் ஆடை அப்படின்னு எதை குறிப்பிட்டிருக்காருன்னா திருக்குறளை சொல்லியிருக்காரு. அப்ப இந்திய நாடு அணிந்திருக்கும் ஆடை எது அப்படின்னா திருக்குறள். அப்புறம் உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது எது அப்படின்னா மெய்யுணர்வு. இப்போ உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குவது மெய்யுணர்வு. அப்புறம் காவிரி கரையில் யாருடைய இனிமையான பாடல்கள் ஒலிக்கிறது அப்படின்னா காளிதாசருடைய பாடல்கள். காவிரி கரையில் யாருடைய இனிமையான பாடல்கள் ஒலிக்கிறது, காளிதாசர். யாருடைய கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசை அமைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா கம்பரனுடைய வரிகளுக்கு. அப்ப காவிரி கரைகளுக்கு வந்து யாருன்னா காளிதாசருடைய பாடல்கள், கங்கை ஆற்றின் அலை வந்து கம்பருடைய பாடல்களுக்கு வந்து இசை அமைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரரா யார சொல்லியிருக்காரு அப்படின்னா கம்பரை சொல்லியிருக்கிறாரு. அப்போ யாரு, தாரா பாரதி அவர்கள் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர்னு தன்னுடைய பாடல் வரிகள்ல யார குறிப்பிட்டிருக்காரு, கம்பரை குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து பாரதம் அந்திய நாற்றங்கால் என்ற பாடலில் போற்றப்படுபவர்கள் யாருன்னா திருவள்ளுவரை வந்து போற்றியிருக்காரு, கம்பரை குறித்து சொல்லியிருக்காரு, காந்தியை குறித்து சொல்லியிருக்காரு, அப்புறம் காளிதாசனை குறித்து சொல்லியிருக்காரு.
அப்புறம் பாரதம் அந்திய நாற்றங்கால் என்ற பாடல் அமைந்துள்ள நூல் எதுனா தாராபாரதி கவிதைகள் அப்படிங்கிற புத்தகத்துலதான் இந்த பாரதம் அந்திய நாற்றங்கால் பாடல் வந்து அமைந்துள்ளது. அப்புறம் கன்னியின் கூந்தலுக்காக எங்கிருந்து மலர்கள் மாலையாக தொடுக்கப்படுகின்றது அப்படின்னா காஷ்மீரில் இருந்து. அப்புறம் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிப்பது எதுனா மேற்கே தோன்றும் நதிகள். அப்புறம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிவது எதுனா புல்வெளிகள். அப்புறம் காவிய கலை கூடமாக காட்சி தருவது எதுனா கல்லில் செதுக்கிய சிற்பங்கள். அப்புறம் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபியாக திகழ்வது எதுனா அன்னை பாரத நாடு. பாரத நாடு எப்படி இருக்குன்னா அள்ள அள்ள குறையாமல் ஒரு அமுத சுரபியாக திகழ்கிறது. அப்புறம் அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குவது எதுனா காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி. அந்த காந்தியடிகளுடைய அகிம்சை எங்கக்கூடிய சிறிய கைத்தடி தான் எப்படி இருக்குன்னா ஒரு அறத்தினுடைய ஊன்றுகோலாக விளங்குவது. அப்புறம் தாரா பாரதியின் இயற்பெயர் என்னன்னா ராதா கிருஷ்ணன். தாரா ராதா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சோ தாரா பாரதியின் இயற்பெயர் ராதா கிருஷ்ணன். அதுக்கப்புறமா கவி ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யாருன்னா தாரா பாரதி. அப்ப தாரா பாரதியுடைய பெயருக்கு வந்து ஒரு அடைமொழி இருக்கு, கவி ஞாயிறு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அவரை. அப்புறம் தாரா பாரதி இயற்றிய நூல்கள் எதெல்லாம்னா புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அப்புறம் புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். அப்புறம் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுனா திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எது அப்படின்னா காவிரி கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் எதுனா காவிரி கரை. கலை கூடமாக காட்சி தருவது எதுனா சிற்ப கூடம். அப்புறம் பொருள் தருக மெய் உண்மை. மெய்னா பொருள் வந்து உண்மை. தேசம் அப்படின்னா நாடு. அப்புறம் பிரித்தெழுதுக நூல் ஆடை அப்படின்னா நூல் கூட்டல் ஆடை. சேர்த்தெழுதுக எதிர்கூட்டல் ஒலிக்க அப்படின்னா எதிரொலிக்க. சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.